video la வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட credit card ல இருந்து நம்மளோட bank account க்கு 1 ரூபாய் கூட charges இல்லாம free ஆ எப்படி நம்ம ஆன்லைன்ல money transfer வந்து பண்றது அப்படிங்கற full process detail தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு நான் choose பண்ணியிருக்கிற application வந்து பாத்தீங்கன்னா BharatNXT. So application ஓட link வந்து கீழ இருக்க description ல கொடுத்திருக்கேன். So நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு emergency க்கு நம்ம கையில cash இல்ல அப்படிங்கற பட்சத்துல நம்மளோட credit card ல இருந்து bank account க்கு money transfer வந்து பண்ணுவோம். அந்த மாதிரி transfer வந்து பண்ணும்போது over applications ல over விதமான charges வந்து பிடிப்பாங்க. But இந்த applications ல வந்து charges வந்து பிடிக்கறாங்க. But இந்த charges வந்து எப்படி நம்ம அவாய்ட் பண்ணி 0% charges ல நம்மளோட credit card ல இருந்து bank account க்கு transfer வந்து பண்றது அப்படிங்கற detail தான் இந்த வீடியோல explain பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம இதுல வந்து gold competition அப்படினு சொல்லிட்டு நிறைய காம்படிஷனும் இப்போ வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த காம்படிஷன் மூலமா நீங்க அதிகமா gold coin win பண்றதுக்கான opportunityயும் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு explain பண்றேன். உங்களுக்கு ஒருத்தன தோணுச்சது அப்படினா ட்ரை பண்ணி பாருங்க. அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழ இருக்க descriptionல கொடுத்திருக்கேன். இப்போ அத பத்தின டீடைல் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு subscribe பண்ணல அப்படினா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்தது அப்படினா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. So இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி full KYC வந்து பண்ணிக்கோங்க. Full KYC வந்து பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். சோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க full KYC வந்து பண்ணதுக்கு அப்புறமா கீழ வந்து பாத்தீங்கன்னா கார்டு அப்படின ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட credit card வந்து உள்ள வந்து நீங்க ஆட் பண்ணிக்கடணும். இப்போ ஆல்ரெடி நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய credit card உள்ள வந்து ஆட் பண்ணிருக்கேன். சோ இந்த credit card ல இருந்து நம்ம வந்து எப்படி வந்து பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றது அப்படினு வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம full KYC எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ரெண்டு பேமெண்ட் அப்படின ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்கல. சோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ரெண்ட் வந்து நீங்க பே பண்ண போறீங்க அப்படினு சொல்லி இதுல கேக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஹவுஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எந்த bank accountக்கு பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த bank account add பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து bank account அப்படிங்கற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல உங்களோட bank account-ஐ டைரக்டா நீங்க வந்து கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோட bank account தான் செலக்ட் பண்ணிருக்கேன். அடுத்து நீங்க எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறீங்களோ அந்த அமௌண்ட வந்து என்டர் பண்ணனும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10000 ரூபாய் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்டர் பண்ணிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்றேன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான மெத்தட வந்து चूஸ் பண்ணனும். சோ ஹவுஸ் ரென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து चूஸ் பண்றதுக்கு ரெண்டு டிஃபரண்ட் டைப் ஆஃப் மெத்தட் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படினா instant pay அப்படிங்கற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றீங்க அப்படினா உங்களுக்கு 2.39% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. within minutesல உங்களோட bank accountக்கு இது வந்து credited ஆயிடும். அடுத்து செகண்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா classic pay அப்படிங்கற இந்த மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ற அமௌண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1.55% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இந்த மெத்தட யூஸ் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றோம் அப்படிங்கற பட்சத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பணம் வந்துட்டு இன்னைக்கு நான் வந்து அக்டோபர் 30ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன் அப்படினா 31ஆம் தேதி அதாவது நாளைக்கு ஈவினிங் 4 மணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த பணம் வந்து credited ஆகும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து கம்மி பண்றாங்க. இந்த சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 0% ஆகி எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படினு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பேக்கு எவ்வளவு சார்ஜஸ் வந்து பண்றாங்க அப்படிங்கறத காமிக்கிறேன். இதுல அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படினா ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் இங்க வந்து கொடுத்திருப்பாங்க. 10000 ரூபாய் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றோம் அப்படினா இந்த மெத்தட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 282 ரூபாய் வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. அடுத்து கிளாசிக் பே அப்படிங்கற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்றேன். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து எவ்வளவு சார்ஜஸ் வந்து பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா 182 ரூபாய் 90 பைசா நமக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. வந்து எப்படி நம்ம வந்துட்டு 0% சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து BharatNXT காயின் வந்து என்கிட்ட அவேலபிளா இருக்குது. சோ இந்த காயினை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த சார்ஜஸ பே பண்ணிக்கலாம். இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணனும் அப்படின அவசியம் இல்ல. சோ 0% சார்ஜஸ்ல இப்போ வந்து நான் அதை உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் எப்படி அது வந்து 0 ஆகுது அப்படினு சொல்லிட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு காயினை நீங்க யூஸ் பண்ணனும் அப்படினா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக் பே அப்படிங்கற இந்த மெத்தட தான் செலக்ட் பண்ணி ஆகணும். சோ ஃபர்ஸ்ட் மெத்தட்ல அதை வந்து செலக்ட் பண்ண முடியாது. சோ இப்போ கிளாசிக் பேயிங் மெத்தட செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கான சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 182 ரூபாய் 90 பைசா போட்டுருக்காங்க. இந்த 182 ரூபாய் 90 பைசாவுக்கு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா BharatNXT கேஷ் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்குல. இத வந்து டிக் பண்ணி விட்டுருங்க. இத டிக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படினா உங்களுக்கு பிடிக்கக்கூடிய இந்த 182 ரூபாய் 90 பைசா சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா சோ நம்மளோட அந்த காயின்ல இருந்து மைனஸ் பண்ணிக்குவாங்க. சோ காயின் அப்போ எப்படிடா ஏர்ன் பண்றது அப்படினு கேட்டிங்கனா அடுத்து உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 182 ரூபாய் இதுல இருந்து டெபிட்டட் பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படினா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 10000 ரூபாய் அப்படியே நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்க்கு credited ஆயிரும். இது போக நம்ம எந்த credit cardல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றோமோ அந்த credit card சைடுல இருந்து 1% சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இத எந்த வீடியோஸ்லயும் யாரும் சொல்றது இல்ல. சோ நான் வந்து உங்களுக்கு டீடைலா சொல்லணும் அப்படிங்கறதுக்காக சொல்றேன். சோ இந்த சார்ஜஸ் போக எந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் உங்களோட கிரெடிட் கார்டுல இருந்து 1% வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த சார்ஜஸ் மட்டும் தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கண்டினியூ கொடுத்துட்டு நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நாளைக்கு ஈவினிங் 4 மணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு 0%ல எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா போதும், மற்றபடி அது லேட்டா கிரெடிட்டட் ஆனா கூட பரவாயில்ல அப்படின்னா நீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றது. இப்போ வந்து உங்களுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த காயினை வந்து நம்ம எப்படி ஏர்ன் பண்றது, நெக்ஸ்ட் வந்து இதுல கோல்டு காயின் நம்ம ஏர்ன் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாரத் நெக்ஸ்ட் கேஷை வந்து நம்ம எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெஃபரல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நீங்க வந்து ரெஃபர் பண்றது மூலமா ஸோ நீங்க வந்து இந்த பாரத் நெக்ஸ்ட் கேஷை வந்து நீங்க வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே வந்து பாருங்க ரெஃபரல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுல இருந்து ஒரு லிங்க் ஜெனரேட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க வந்து ஷேர் பண்றீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த லிங்க் மூலமா உள்ள ஜாயின் பண்ணி இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமா அவர் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய்க்கு மேல அவரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் கார்டுல இருந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு ஒர்த்தான பாரத் நெக்ஸ்ட் கேஷ் வந்து உங்களுக்கு கிரெடிட்டட் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு ஸ்கிராட்ச் கார்டு ஸ்கிராட்ச் பண்ணாம வச்சிருக்கேன் பாருங்க, இப்போ ஸ்கிராட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நமக்கு இதில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 பாரத் நெக்ஸ்ட் கேஷ் வந்து இதில் கிரெடிட்டட் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கேஷ் வந்து கிரெடிட்டட் ஆகும். இப்போ நம்மளோட கேஷ்பேக் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 இருக்குது. ஸோ இந்த பாயிண்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். இப்படி நம்ம டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காயினை யூஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது ₹1 கூட சார்ஜஸ் இல்லாமல் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட், நம்ம காயினை ஏர்ன் பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த காயினை வேற எங்கேயாவது யூஸ் பண்ண முடியுமா, கேஷா கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி நான் நிறைய ஏர்ன் பண்ணியிருப்பேன், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் தான் இருக்கும், யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன். நம்ம எப்பவாவது தான் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவோம், அந்த டைம் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காயினை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்படி நம்ம யூஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது நமக்கு அந்த சார்ஜஸ் வந்து இதுல இருந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து காயின் ஏர்ன் பண்றதுக்கான மெத்தட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கோல்டு காயின் வின் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால, சோ அதை வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவாக நிறைய பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து கோல்டு காயின் வரைக்கும் வின் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எத்தனை பேரை ரெஃபர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ அதை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரெஃபரல், நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணும்போது நீங்கள் வந்து 3 பேரை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா ₹600 ஒர்த்தான கேஷ்பேக், அதாவது பாரத் நெக்ஸ்ட் கேஷ் வந்து கிடைக்கும். இதுதான் நமக்கு இப்போ வந்து கிடைச்சிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 பேரை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா ₹1000 ஒர்த்தான அந்த கேஷ்பேக் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 பேரை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா 5 கிராம் சில்வர் காயின் வந்து கொடுக்குறாங்க. 10 பேரை ரெஃபர் பண்ணும்போது அமேசான் வவுச்சர் கொடுக்குறாங்க, ₹1000 ஒர்த்தான வவுச்சர். இதே மாதிரி 20 பேரை நீங்க ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 20 கிராம் சில்வர் காயின் வந்து கொடுக்குறாங்க. 35 பேரை ரெஃபர் பண்ணும்போது 30 கிராமுக்கான சில்வர் காயின் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வாங்கியிருக்கேன், இதுல ஃபேக்கோ ஃப்ராடோ எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல இந்த அப்ளிகேஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பெருசா இல்லாம இருந்தது. அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நான் 50 கிராம் சில்வர் காயின் வின் பண்ணியிருந்தேன், 4 கிராம் கோல்டு காயின் கூட வின் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சது, ஆனா ரொம்ப டைம் டிலே பண்ணி தான் கொடுத்தாங்க. நம்ம இப்போ வின் பண்றோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அது ரிசீவ் பண்றதுக்கு 3 மாசம் 4 மாசம் டைம் ஆகும். ஸோ கண்டினியூஸா நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கண்டிப்பா வந்து அந்த காயின் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா KYC, பிசினஸ் KYC. அவங்க வந்து KYC வந்து பண்றாங்க. நீங்க ரெஃபர் பண்ண 5 பேர் வந்து சக்சஸ்ஃபுல்லா KYC பண்ணிட்டாங்கன்னா ₹250 ஒர்த்தான பாரத் நெக்ஸ்ட் கேஷ் வந்து கொடுக்குறாங்க. அதே பேரு 10 பேர் வந்து சக்சஸ்ஃபுல்லா இதுல ஜாயின் பண்ணி KYC வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ₹1000 ஒர்த்தான அந்த கேஷ்பேக், அதாவது பாரத் நெக்ஸ்ட் கேஷ் வந்து கிடைக்கும். இதே இது 20 பேர் உள்ள ஜாயின் பண்ணி KYCயும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னா ₹1500 ஒர்த்தான அந்த பாரத் நெக்ஸ்ட் கேஷ் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 50 பேரை நீங்க சக்சஸ்ஃபுல்லா ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு 10 கிராமுக்கான சில்வர் காயின் வந்து கொடுக்குறாங்க. இதுல வந்து கோல்டு காயின் வின் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 பேரை ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. 200 பேரை ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு 1 கிராம் கோல்டு காயின் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டார்கெட்டை வந்து ரொம்ப அதிகப்படுத்திட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு டார்கெட் கிடையாது. குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பேரை ரெஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளால வந்து இதுல 10 கிராம் கோல்டு காயின் வரைக்கும் வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்திருந்தாங்க. நிறைய பேர் இதுல ஒர்க் பண்ணி நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த காம்படிஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப டஃப் ஆகிட்டாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. பட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்க அப்படினா நிறைய பேர் ரெஃபர் பண்றது மூலமா கண்டிப்பா உங்களால வந்து இதுல சில்வர் காயின் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதனால வந்து இதல ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி நீங்க வந்துட்டு அடிக்கடி வந்து கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கவுண்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவீங்க, அதுவும் எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணனும் அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு இந்த காயின் வந்து தேவைப்படும். சோ இந்த காயினை நீங்க வந்து ஏர்ன் பண்றது மூலமாவும் நீங்க ஃப்ரீயா மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம் உங்களோட பேங்க் அக்கவுண்டுக்கு. சோ அதுக்கு வந்து இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நினைக்கிறேன். சோ ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது ஒர்த்தன தோணுச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. இல்லன்னு வைங்களா இதை விட பெட்டரா இன்னொரு அப்ளிகேஷன் இருக்கு, அதாவது housing.com. சோ அந்த அப்ளிகேஷனோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆஃபர் கோடும் கொடுத்துருக்கேன். அந்த ஆஃபர் கோடை போட்டு நீங்க வந்துட்டு மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றீங்க அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு வெறும் 85 ரூபாயில நீங்க வந்து மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு கம்மியான சார்ஜஸ் தான். வித்தின் செகண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா மணி டிரான்ஸ்ஃபர் வந்து ஆயிரும். ஸோ அது வந்து அந்த மெத்தடும் இருக்குது. உங்களுக்கு எது ஒர்த்துன்னு தோணுதோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதுல சில்வர் காயின் இல்லை கோல்டு காயின் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருந்தது அப்படின்னா நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவா நிறைய பேரை ரெஃபர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால சில்வர் காயினும் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட ஃபுல் ப்ராசஸ் டீடைல். ஸோ இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Thanks for watching.